யூடியூப் சேனலில் குளமந்தியில் இருக்கக்கூடிய வினை தீர்க்கும் விநாயகருடைய ஆலயம், அற்புதமான விநாயகர் சுவாமி, ரெண்டு பக்கத்துலேயும் நந்தி தேவரோடு அற்புதமாக இருக்கா. எதுக்க சுவாமியோடைய மூஷிக வாகனம், நம்ம ஊர் நம்ம கோவில்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் நாம் எந்த மூலவரும் காமிக்க மாட்டோம். அதனால் இந்த ஊருடைய சின்ன விநாயகரோட ஆலயம் அந்த நாளில் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். சுவாமியோடைய கருவறை, சுவாமியோடைய அற்புதமான விமானம், மக்ஷ யந்திரம்னு சொல்லுவேன். அதாவது பல்லவ காலத்துடைய கோவில்களில் மக்ஷ முத்திரை, அதாவது மீனோடைய முதிரையை பதிச்சிருப்பா. அதே மாதிரி இங்கே பல கோவிலில் இந்த மக்ஷ யந்திரம்னு பார்க்கலாம். இந்த மக்ஷ யந்திரத்தால் என்ன கிடைக்குன்னா, நமக்கு நல்ல விதமான ஐஸ்வர்யங்கள்லாம் பிராப்தி ஆகிறதுக்கோசம் இந்த மாதிரி மக்ஷ யந்திரம்னு சொல்லுவேன். அழகாக பாருங்கள் அந்த மக்ஷ யந்திரத்தை எப்படி போட்டிருக்கான்ட்டு. அதே மாதிரி எதிரெதிர் பக்கங்களில் இரண்டு மீன்கள், இந்த பக்கத்தில் வலது பக்கத்தில் ஒரு மீன் போகுதுன்னா இடது பக்கத்தில் ஒரு மீன் போகும். இது மக்ஷ யுக்மோன்னு பேர். இந்த மக்ஷ யுக்மம் போட்டான்னா நீர் நிலங்கள்லாம் நன்னாக இருக்கும்ன்றது அந்த நாளோட ஐதீகம். அதே மாதிரி பழைய கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த மக்ஷ யுக்மம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோவிலுடைய மேல்புற விதானங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இது இந்த குளமந்தில் இருக்கக்கூடிய விநாயகருடைய ஆலயம். இது அற்புதமான விநாயகருடைய ஆலயம் பாருங்கள். கர்வகிரகம் அற்புதமாக இருக்குது. நம்ம ஊர் நம்ம கோவில்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் எந்த மூலவ மூர்த்திகளும் நாங்கள் காமிக்க மாட்டோம். அற்புதமான ஒரு விநாயகரோட ஆலயம். இந்த பக்கத்தில் சுவாமி நவகிரகத்துக்கும் தனி சன்னதி. அற்புதமான நவகிரகங்கள், 9 கிரகங்களுக்கும் அழகான ஒரு ஸ்தலம் இது விநாயகருடைய ஆலயத்தில் இருக்குது. இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அற்புதமான விநாயகருடைய வாகனம் மூஷிகம்னு சொல்லக்கூடிய எலி பலிபீடத்தோடு அற்புதமான ஸ்தலம் இது. இயற்கையில் சூட ஒரு சின்ன ஒரு மண்டபம். நம்ம கிராமத்தில் இருக்க கோவிலில் இப்படி தான் இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காது, ஆனால் ரொம்ப இயற்கை எழுச்சோடு அழகாக இருக்கும். சுவாமியோடைய ஸ்தலமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இயற்கையாக எளிமையான முறையில் கிழக்கு பார்த்தக்கூடிய மகா கணபதியோடைய ஆலயம். பூரணமான மூர்த்தி, 4 பக்கம் கூட அழகான ஒரு 8 கால் இப்படி சொல்லுவாள், அஷ்ட ஸ்தம்ப மண்டபம்னு சொல்லுவாள். அஷ்ட ஸ்தம்ப மண்டபம்னா 8 தூண்கள் கொண்ட ஒரு மண்டபம். இந்த மண்டபத்தினுள்ள விநாயகருடைய சுவாமி, அற்புதமான ஒரு மண்டபம். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோவிலுடைய வெளிப்புறம் ரொம்ப இயற்கையான முறையில் இருக்குது. அதே மாதிரி சுவாமியோடைய மேல்புறத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோபுரம், அதாவது விமான தரிசனம், பாப விமோச்சனம் சொல்லுவேன். அப்பேற்பட்ட விமானம், கணபதியோடைய விமானம், அற்புதமான சின்ன கருவறை கொண்ட ஒரு ஆலயம். நன்றாக விநாயகருடைய கோபுரத்தை தரிசனிச்சுங்கோ. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிராம ஆலயங்களை தரிசித்தாலே நமக்கு கோடி புண்ணியம். விமான தரிசனம் கோடி புண்ணிய தரிசனம். நம்ம பண்ணக்கூடிய புண்ணியங்கள்லாம் கோடி கணக்கில் நமக்கு கொடுக்கக்கூடிய சுவாமியோடைய விமானம், அற்புதமான மகா கணபதியோடைய விமானம். பூர்த்தியாக அந்த ஆலயம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கருங்கல்லையே பெரிவா காலத்தில் நல்லா கட்டியிருக்கா. நம்ம ஊர் நம்ம கோவில்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் இந்த மாதிரி அற்புதமான ஆலயங்களை நம்ம பதிவேற்றிருக்கோம். இது குளமந்தி கிராமத்தோடைய மையமாக இருக்கக்கூடிய விநாயகருடைய ஆலயம், அற்புதமான விநாயகருடைய ஆலயம். சுபமஸ்து. இதை பாருங்கோ, அற்புதமான இந்த விநாயகர் ஆலயத்தை நான் பதிவு பண்ணுறேன். சுபமஸ்து.